இதுவரைக்கும் நம்மளுடைய காரைக்குடி பயணத்தில் இளையங்குடி வர வந்து அங்கே காலை சாப்பாடாக சூப்பரான ஒரு பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன். கரெக்டாக மணி வந்து ஒரு 9 மணி இருக்கும். இது வந்து காரைக்குடிக்கும் இளையங்குடிக்கும் இடைப்பட்ட ஒரு காட்டுச்சாலை. ரெண்டு சைடுமே வந்து நல்ல அழகான காடுகள், கொஞ்சம் கொஞ்சம் விவசாயங்களும் இருக்குது, சின்ன சின்ன ஊர்கள் வருது இடையில். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காடுகள் தான் அதிகமாக வருது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு இங்கிலீஷ் படங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நீண்ட ரோடு, ரெண்டு சைடும் காடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. காரைக்குடிக்கு செல்கிறதுக்கு மெயின் ரோடு, அதாவது தேசிய நெடுஞ்சாலை தனியாக இருக்குது. அந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம். இந்த ரூட்டில் வந்தோம் அப்படின்னா ஷார்ட்டுன்னு சொன்னாங்க, அதனால் இந்த ரூட்டில் கேட்டு கேட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது, அதனால் வந்து ரூட்டு வந்து கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே இந்த ரூட்டில் வரலாம். இது வந்து உள்ளூர் பகுதிகளுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளாக இருந்தாலும் மெயின் ரோடு இது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இது எந்த ரூட் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இளையாங்குடியில் ஒரு கட்டடிச்சு உள்ளே வந்து இந்த ரூட்டை பிடிச்சி வந்தேன். இந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் வந்து இந்த காட்டுச்சாலையை மட்டும் எடுத்து கட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி சென்ற வீடியோவில், அதாவது இது பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், காரைக்குடி விளாக் 1. அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இது. அதில் நம்ம காரைக்குடியினுடைய வரலாறை பேசிக்கிட்டே பயணம் பண்ணோம். அந்த வரலாற்றில் ஒரு பாதியை வந்து நாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த தொடர்ச்சியை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபஸ்ட்டு பாகத்தை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வீடியோவுடைய லிங்க்கு. ஸோ அங்கே போய் பார்த்துக்கிறங்க கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது உங்கள் நலம் தமிழ் சேனல். என்னுடைய பேர் நசீர். அதாவது செட்டியார்களுடைய வரலாறை நாம் வந்து சென்ற வீடியோவில் பேசிக்கிட்டு வந்தோம். அதில் வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து செட்டியார்களை வந்து அரவணைச்சதாக நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதிலிருந்து ஆரம்பிப்போம். பூம்புகார் நகரம் மிகப்பெரிய அழிவுக்குள்ளாகி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து பல்வேறு ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கிறாங்க. அதில் அதிகமான பேர் வந்து தென் தமிழகத்தை நோக்கி, பாண்டிய நாட்டை நோக்கி வர்றாங்க. இந்த மக்களை வந்து அன்றைய காலத்தில் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா, நகரத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு அழைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூம்புகார் என்று சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு நகரம், மிகப்பெரிய ஒரு பரிபூர்ண வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நகரமாக இருந்திருக்கு, ஒரு வர்த்தக கூடமாக இருந்திருக்கு. ஏன்னா அங்கே தான் மிகப்பெரிய துறைமுகம், அதுபோக வந்து பெரும் செல்வந்தர்கள் வாழ்ந்த இடங்கள் அங்கே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவர்களாகத்தான் அந்த அழிவில் இருந்து தப்பிச்ச மக்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய பின்னணி மிகப்பெரிய ஒரு சோர்ஸை உள்ளடக்கிய மக்களாக இருந்ததுனால அவர்களுக்கு இங்கு வாழ வாய்ப்பளிக்கப்படுகிறது. அவர்களுக்காக சில கிராமங்களை ஒதுக்கி கொடுக்குறாங்க அன்றைய கால பாண்டிய மன்னர்கள். அதில் முக்கியமானதாக நாம் வந்து சொல்லியிருந்த மாதிரி காரைக்குடியும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளும் இருந்தது. அங்கே வந்து தங்குறாங்க. அங்கே வந்து தங்குறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள்ட்ட அவர்கள் வச்ச முதல் கோரிக்கை, நாங்கள் எங்கே வேணாலும் தங்கிக்கிறோம், ஆனால் தயவு செஞ்சு கடலோர பகுதிகளை மட்டும் எங்களுக்கு தந்துட வேணாம், ஒரு நடுப்பகுதியில் உங்களுடைய நாட்டில் எந்த பகுதியில் வேணாலும் தங்கிக்கிறோம்னு சொல்லும்போது காரைக்குடியை காமிச்சு அதில் இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கிராமங்களாக ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வாழ்கிறாங்க. வாழும்போது எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர்கள் ஆல்ரெடி வந்து காவிரி பூம்பட்டினத்தில் மிகப்பெரிய அளவில் கோட்டை கொத்தளங்களோடு வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிறதுனால,
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல விவசாயம் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு மட்டும் போயிடாமல் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வணிக திறமையை காட்டுறாங்க. அப்போ அங்கே வந்து ஆரம்ப கட்டமாக வந்து சின்னஞ்சிறு குடியிருப்புகளை அமைச்சிக்கிட்டு வாழ்ந்தாலும் அவர்களுடைய குடும்பங்களை அங்கே தங்க வச்சுட்டு பெரும்பெரும் வணிகர்களாக வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வர்றாங்க. அதாவது போகும்போது வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய திறமைகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, திரும்ப தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பும்போது மிகப்பெரிய வணிகர்களாக திரும்புகிறாங்க. அப்படி திரும்பி அவங்க கொண்டுகிட்டு வந்த அந்த செல்வங்களை வச்சு மிகப்பெரிய அளவில் பல மாட மாளிகைகளை இந்த மண்ணில், அதாவது காரைக்குடி மண்ணில் கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்ட வீடுகளில் பெரும்பாலான வீடுகள் இன்றைக்கும் இருக்குது. இப்போ கொஞ்ச காலமாக வந்து அதெல்லாம் வந்து இடிக்கப்பட்டு புதிய வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் பெரும்பாலும் பெரிய பெரிய அரண்மனைகளில் பல அரண்மனைகள் வந்து இன்றைக்கும் அந்த அவருடைய குடும்பத்தாரால், அதாவது மூணாவது நாலாவது தலைமுறைகளால் இன்றைக்கும் அது ரொம்ப கிளீனாக நீட்டாக பாதுகாக்கப்படுது. அந்த அரண்மனை சார்ந்த ஒரு வீடியோவும் நாம் தனியாக போட இருக்கிறோம். இதனுடைய நாலாவது பாகமாக அது வர இருக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் நாம் வந்து பிரத்யேகமாக ஒரு சூப்பரான அரண்மனையை உள்ளேயே போய் நாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் இதை பண்ணியிருக்கிறோம். வாங்க வரலாறை அப்படியே பேசிக்கிட்டே போவோம். இந்த நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினரை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்ன மாதிரி வந்து வணிகத்தில் கொடிகட்டி பறந்தவங்க. அந்த தலைமுறைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க உள்நாட்டு ஒரு நாடு வாழ கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்ன அவங்களுடைய குடும்பத்தை இங்கே தங்க வச்சுட்டு அவங்க எல்லாரும் அதிகமான பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் சம்பாரித்து அங்கேருந்து ஈட்டி கொண்டு வந்த செல்வத்தை இங்கே வீடுகளாக மட்டும் கட்டிட்டு இல்லாமல் இங்கே மிகப்பெரிய அளவில் வணிகத்தை பெருக்கி இந்த வணிகத்தை வச்சு தங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளையும் வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வணிகர்களாக ஆகுறாங்க. இது வந்து பெரிய அளவில் பாண்டிய நாட்டுக்கு பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தருது. அந்த வருமானங்களை கொண்டே கவர்மெண்ட்டை நடத்திடலாம் அப்படிங்கிற அளவில் பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினருடைய தேவை அந்த மன்னர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கூடுதலாக ஒரு அக்கறையோடு வந்து அந்த பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்காகவே அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் சாலைகளும் அந்த குதிரை வண்டிகள் போகிறதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து பண்ணி கொடுத்ததாகலாம் பல தகவல்கள் இருக்குது. இந்த நகரத்தார்கள் தான் இன்றைக்கு நாம் செட்டியார்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா, இந்த சமூகத்தினராக இருக்கிறாங்க. இந்த செட்டியார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் வந்து நகை தொழிலையும் சரி, அதே மாதிரி வந்து கைத்தறி அதாவது துணி சார்ந்த தொழில்களையும் சரி, உணவுப் பொருள் உற்பத்தியிலும் சரி, மளிகை இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து அதிகமாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய பண்பே என்னென்னா, ரீட்டைலில் ஏன் இவ்வளோ கோலோச்சு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த கனிவான பேச்சு, இந்த கனிவான பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வியாபாரத்துக்காக இவங்க உண்டு பண்ணிக்கிட்ட ஒரு பழக்கம் கிடையாது. இது அவங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த காவிரி பூம்பட்டினத்தினுடைய காலத்தில் இருந்தே அவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு தொன்மையான பழக்கம். அதாவது நகரத்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட அந்த சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். இன்றைக்கும் இந்த ஊரில் காரைக்குடியிலையும் சரி, அதனுடைய சுற்றுவட்டார பகுதியிலையும் சரி, நகரத்தார் அப்படின்னா அந்த சமூகத்தினரை கைகாட்டக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து இயல்பிலேயே வந்து அந்த வணிகம், அதாவது நகரம் நகரத்தில் தான் வணிகங்கள் அதிகமாக இருக்கும். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தான், அதாவது விவசாயம் தான் கிராமங்களில் மெயின். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளான சமூகம் கிராமங்களில் வாழ வாய்ப்பளிக்கப்பட்டாலும் அந்த கிராமத்திலிருந்து தங்களுடைய அந்த ரீட்டைல் திறமையை வெளி உலகத்துக்கு காமிச்சு வெளி உலக தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வணிக தளமாக இந்த இடத்த மாற்றினதுக்கு அப்புறம்
பாண்டிய அரசர்களுக்கு மிக மிக பிடிச்ச ஒரு சமுதாயம் ஆகி போறாங்க. அதனுடைய பின்னணியாக இன்று வரைக்கும் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு அந்தஸ்து இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கு. இன்னும் இந்த சமூகத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இந்த இடங்களை ஒன்பை ஒன்றா பார்த்துக்கிட்டு நம்ம அந்தந்த விஷயங்களை பார்ப்போம். அடுத்த வீடியோ இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கும். சந்திப்போம் அடுத்த அழகிய ஒரு பதிவோடு.